சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. படம் ரொம்ப முக்கியம் இருந்ததுல லீவு போட்டு வந்தோம். இன்னைக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டு சரி பாக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்தோம். ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு 50 பேர் போட்டு அடிக்கிறாரு, ஒரு போலீஸும் வரமாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, இவரு மட்டும் போட்டு கொலை பண்றாரு, 30 பேர் 40 பேர் கொலை பண்றாரு, எதுவும் கான்செப்டே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ வேற மாதிரி கதையே தான், ஒண்ணுமே இல்லை. அதான் பாத்தீங்களா, நாங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்துக்கிறோமே, வெறி ஆகி தான் வெளியே வந்துட்டோம். எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, தனுஷ் ஆக்டிங்லாம் கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது, மற்றபடி எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. கதை தான் நல்லா இல்லை, சூப்பராக இருக்கு. நல்லா துரோகம் தான், வேற என்ன, அண்ணன் தம்பிக்குள்ள துரோகம் நடக்குது. சூர்யா சூப்பரா நல்லா பண்ணிடுறா, தனுஷ் ரஜா சூர்யா வேற லெவல், நரமான படம் சூப்பர் பண்ணா செம ஆக்சன். ஹைலைட்டா என்ன சொல்ல போனா புதுப்பேட்டை மாஸ் வேற லெவல்ல படம். ஆனா தனுஷ் ஆக்டிங் வேற லெவல், எதிர்பார்த்தா தானே படம் மாஸ்ன. படம் நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. புதுப்பேட்டை ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, மறுபடியும் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. தனுஷ் நடிப்பு நல்லா இருக்கு, மஜா ப்ரோ, படமே மஜா ப்ரோ. பூரா சம மாசம் ஆச்சு ப்ரோ, அப்புறம் படத்துல சிஸ்டர் சீன் தான் பண்ணுவோம் மாசு, அதான் அல்டிமேட் ப்ரோ, அதுவும் ஃபைட் சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ. தனுஷ்னாலே மாசு தான் தலை, சூப்பர் தலை. படத்துல டைரக்ஷன் தான் ப்ரோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம் பாடம். கதை நல்ல கதை, கதையில கொஞ்சம் இதுதான், ஆனா ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. ஆக்டிங் தனுஷ் ஆக்டிங், செல்வராகவன் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். ரெண்டு ஹாஃபும் நல்லா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு சார். அருமையான படம், சரியான ஆக்டிங் சார். ஒண்ணும் சார், டைரக்ஷன் அருமையா பண்ணிக்கிறேன் சார், நல்ல ஒரு படம், நல்ல படம் சார், சூப்பர் படம் சார். படம் சிறப்பு நல்லா இருக்கு, அந்த துரோகத்துக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்குது, அவங்க தம்பி பண்ணுறாங்களே அந்த துரோகத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஆக்ஷன் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த போகி போகி பாட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு பாட்டு ஒன்று நல்லா இருக்கு சார், எல்லாமே அருமையாக இருக்குது, சூப்பர் பண்ணு. என்ன விஷயம் நல்லா இருக்கு, லைட்டிங்கு கேமரா எல்லாமே செமையாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. தனுஷ் தான் ப்ரோ, தனுஷ் இல்லை கதை சொல்லிட்டு மற்றவங்க பார்க்க மாட்டேன். அதான் இந்த தம்பி பாசம் அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு, அப்புறம் அதே வந்துட்டு இவரு டிஃப்ரெண்டாக காட்ட முடியும் காட்டியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு படம். ஃபைட்டு சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்க தங்கச்சி வெட்டிது எல்லாருமே புச்சிக்கினு ப்ரோ, அதெல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சத்தியமா வேற லெவல் படம், தங்கச்சி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ஆசை, அந்த பாட்டு வரும் உசிரேணி தான், தங்கச்சி ஃபுல் ஃபோக்கஸ் அதுதான், தங்கச்சி தான் கான்செப்ட், தங்கச்சி பணம், பணத்தால தம்பிங்க எப்படி மாறிடுறாங்க, பணத்தால தம்பிங்க மைண்ட் எப்படி மாறிடுது, அண்ணே சாவடி, அந்த கதை படம் சூப்பராக இருக்கு. தங்கச்சி பேஸ் பண்ணி தான் படமே இருக்கு, தங்கச்சியாக என்னன்னா பண்றாரு, படம் சூப்பரா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லான படம், இந்த இயர்ல நல்ல படம் படம் நல்லதா இருக்கு. தனுஷோட D50 எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க, ரசிக டெக் நீங்கள் கேட்கறதோட பப்ளிக் டே கேளுங்க, ஓகேங்களா. ஏ ரோமன் படம் வேறு லெவலில் இருக்குங்க, அவர் சூஸ் பண்ண ஆள் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வந்து எல்லாருமே வந்து தியேட்டரில் பாக்கிறோம், ஏ ரோமன் மியூசிக் வந்து கலக்கியிருக்காங்க,
மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. உண்மையான சொல்ல நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் மூவி, எல்லாரும் பார்க்கலாம். முக்கியமா சொல்லணும்னா செல்வராயன் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. இன்னொன்று வந்து தனுஷ் அவர் உண்மையில நடிப்புக்கே அசுரன் தான், இதெல்லாம் மிஸ் பண்ண வேணாம். நீங்க தொடர்ந்து இன்னும் நாங்கள் செஞ்சுரி அடிப்போம், இப்போதான் ஹாஃப் செஞ்சுரி வச்சிருக்கோம், கூடி சீட்ல செஞ்சுரி அடிப்போம். கண்டிப்பா எல்லாரும் வந்து படத்தை தியேட்டர் வந்து பாருங்க. படம் தரமா இருந்தது ப்ரோ. வேற யாரா இயக்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. ஐ திங்க் எல்லா ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் கிட்டையும் அவர் நிறைய கத்துக்கிறாரு போல. மாரி சார் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ் கிட்டையும் நிறைய இன்புட் வாங்கியிருக்காரு அவரு. படமே ஹைலைட் தான் ப்ரோ. இது எதிர்பார்க்க, இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் தான் சொல்லவா வேணாம், சொல்லவா வேணாம். அதுதாங்க பிளஸ் படத்துக்கு. இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து நான் நிறைய பேர் கூப்பிட்டு வச்சு சும்மா சீனுக்குன்னு ஒரு ப்ரொமோஷனுக்கோசம் பண்ணுவாங்க, ஆனால் படத்தில் அப்படி இல்லை. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. துஷாராலேருந்து அப்புறம் காளிதாஸ் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிருஷ்ணன் அவங்க அபர்ணதாஸ் அவங்கெல்லாம் நல்லா வரலட்சுமி ட்ரைலரில் எதுவும் வரல, ஆனால் வரலட்சுமிக்கு நிறைய இம்பாக்ட் இருக்குது. அவங்களுக்கு டைலாக்ஸ்லாம் இல்லை பட் இம்பாக்ட் நிறைய இருக்குது. ஒரு காமெடி சீன்ஸாக எஸ்டே சூர்யா சொல்லலாம், தலைவன் வேற லெவலில் பண்ணுவார். படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பயங்கரமான ஹிட்டு தான். அதான் சொல்கிறேன், அவரே இயக்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு இயக்கியிருக்க மாட்டார். ஆஹா சார், வேற யாராக இயக்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஏற்றிருக்க மாட்டார். தனுஷ் அவ்வளோ ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேன்ஸ் படம் தான் கண்டிப்பாக. தமிழ் சினிமா கம்பேக் தான் ப்ரோ. படம் ஒரு நீட்டான மூவி ப்ரோ. படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். ரீசெண்டாக வந்து தனுஷ் படம் எல்லாமே பார்க்குறோம். அவருக்கு ஒரு ஒரு பெரிய கம்பேக்கு. அவர் கதையாக வந்து ஜானராக வந்து ஃபுல் ஃப்ளெஜ் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் இருந்தாலும் தனுஷ் சாரோட ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஹைலைட்டாக வந்து ஏ.ஆர்.ரஹ்மான் மியூசிக், தனுஷோட ஆக்ஷன் எல்லாமே ப்ளஸ்ஸு. எங்கேயுமே லேக் ஆகல ப்ரோ. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எடுக்கிற டேரக்டர் வந்து எல்லாமே லேக் ஆகுது. இவரோட மூவி வந்து நான் அவ்வளோவும் வந்து தனுஷ் படம் பார்ப்பேன். இது வந்து நல்லா நீட்டாக இருக்குது மூவி. குட் பர்ஃபார்மன்ஸ். ஆக்ஷன் எப்படினா ஆக்ஷன் ஆக்ஷன் தான் ப்ரோ ப்ளஸ் படத்துக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, ஒன்றும் மைனஸே இல்லை படத்துக்கு. மியூசிக் ரகுமானோட மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் ரகுமான் ஃபேன்ஸ் நாங்களாம், நைன்டிஸ் ஃபேன்ஸ் நாங்கள். ரகுமான் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் பயங்கர ப்ளஸ் ரகுமான். தனுஷ் வந்து ஓவராலாக படம் வந்து குட் மூவி. நிறையா பார்த்துருக்கோம். ஸோ மங்காத்தா சுரா ஓடவர் எல்லாமே நிறைய வந்திருக்கு. பட் இந்த D50ன்றது பெரிய ட்ரேட்மார்க்காக இருக்கும். உண்மையாக தனுஷ் ஆஸ் அ டேரக்டர், ஆஸ் அ பெர்ஃபார்மர், அஸ் ஆக்டர், மூணுத்துலேயுமே வந்து ஹை டாப் நாட்ச் சொல்ல போனால். ஸோ எங்களுக்கு பொறுத்திருக்கோம் அந்த மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம்ன்றது எங்களுக்கு போனது தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு எலவேஷன் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் யோசிக்க முடியுமா நம்ம தனுஷ் டேரக்டராக சத்தியமாக யோசிக்கல. ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு ஜாலி சப்ஜெக்ட்னா ஓகே பண்ணிடலாம். பட் இது மாதிரி ஒரு சீக்வன்ஸை வந்து மேட்ச் பண்ணி ஒவ்வொரு லிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தம்பிங்களே ஆப்போசிட் ஆவான்னு தெரிஞ்சு எதிரே பார்க்கல. அந்த இன்டர்வல் பிளாக்கோட அந்த எலவேஷன் சீன்லாம் வந்து ஒரு வெற்றிமாறன் படமா இல்லை செல்வரகன் படமா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி ஜேர்னலில் பண்ணியிருக்காரு. வேற இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஸோ யாருமே வந்து இவங்க ஹையாக பண்ணியிருக்காங்க லோவாக பண்ணுங்களேன். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்லையும் அவங்கவுங்க ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் இப்போ வர டேரக்டர்ஸ் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் தான். ஸோ இவர் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனிஷியல் புள்ளையாசில் மாதிரி போட்டு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. பயங்கர ஒர்க் அவுட் பண்ணி லொக்கேஷன் சரி, அந்த சீன் சரி, ஸ்க்ரீன் ப்ளே சரி, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டாப் கிளாஸ். அங்கே வந்து பசங்களாம் அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்களாம். ரொம்ப அந்த அந்த உசுரே வரும்போது அந்த நான் சொல்லக்கூடாது அது ஆக்சுவலாக அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி உள்ள கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் வந்து ரொம்ப ரேராக பண்ண முடியும். ஸோ நிறையா சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில், இந்த மாதிரி ஒரு பிளட் அண்ட் ஸ்வெட், ரொம்ப ராவா கல்ட் நேச்சரெலாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஃபிலிம் வந்து ட்ரேட்மார்க் ஃபார் தனுஷ். ஸ்க்ரீன் பிளே அந்த போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஒன் ஹவர் போச்சு இல்லையா, எங்களுக்கு வந்து சுத்தமாக எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் போன மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு படம் என்ன பண்ண போகிறோம் போது செகண்ட் ஆஃப் ரொம்ப லென்த்தியாக போனாலுமே பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் நிறையாவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஏ சரி கொடுத்தாலுமே இப்போக்க ஜெயநேர படம் பசங்க எல்லாருமே வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அந்த மூட் இருக்கும்ல, அவங்களுக்கான மூட் பக்கமாக அந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி வாட்ச் பண்ண ஃபேமிலின்னு செட் ஆகும். ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன அந்த ஃபைட்லேயும் சின்ன ஜோக்ஸும் சின்ன எஸ்ஏ சரி அதுக்காக தான் போட்டிருக்காரு. மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரான ஆளாக வில்லனாக போடாமல் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வில்லனாக போட்டும் போதுலாம் அப்பப்போ சில நம்மளுக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு.
ஸோ ஒரு ஃபைட்லர் காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ டி ஃபிஃப்டி ஒன் ஆஃப் த ட்ரேட்மார்க் ஃபிலிம் ஃபார் தனுஷ். தனுஷ் ஃபிஃப்டி வெளியே பேசலாம். ஃபிஃப்டி எத் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் துளுவதலைமை ஃபிஃப்டியத் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் பண்ணிட்டார். ஸோ நிறைய ஹீரோஸ் ஒர்க் அவுட் ஆகலை 25-50, பட் 25 அவர் ஒர்க் அவுட் ஆச்சு வேலையில் பட்டதாரி, 50 ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நின்று பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பேசும்போது எனக்கு வந்து பயங்கர குஸ்பம்ஸ் ஆகுது ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.